அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லை மீறி செயல்பட்டு வருவதை நம்ம பார்த்து வருகிறோம். பாபர் மசூதி அந்த தீர்ப்பிலிருந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட எந்த தீர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் சட்டத்தின்படி இல்லாமல் அவங்க இஷ்டத்தின்படி தீர்ப்பளிக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனுடைய ஒரு வகையாகத்தான் அந்த கியான் வாபி மஸ்ஜிதில் அது வந்து நான் எங்கள் சிலைகள் இருக்கிறது வழிபடணும்னு ஒரு மனுவை போடுறாங்க. அந்த மனுவை வந்து மாஜிஸ்ட்ரேட்டு கீழ்கோர்ட்டில் போடுறாங்க. அந்த அவர் விசாரித்து அதை ஆய்வு செய்கிறதுக்கு உத்தரவு போடுறாரு. உடனே முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க, இது வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏன்னு கேட்டால் வழிபாட்டு தலத்துக்குன்னு தனி சட்டம் ஏற்றிருக்கிறாங்க, அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து இந்த சுதந்திரத்துக்கு பிந்தி உள்ள எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் கேஸில் கொண்டு வரக்கூடாது, வழக்கில் எடுக்கக்கூடாது என்று சொல்லி சட்டம் இருக்குது என்று எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன செய்யலை, அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் போடுங்க, மாஜிஸ்ட்ரேட்டுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட்டு மாவட்ட கோர்ட் இருக்கும்ல அதில் போய் நீதி வழங்குன்னு கேட்டோன்னா அவர் செஷன்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பு வழங்குறாங்க. எப்படி அது வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது, அந்த வழக்கை கீழே விசாரிக்கலாம், விசாரிக்கலாம்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த சட்டத்துக்கு வெயிட் இல்லை. எந்த சட்டத்தை ஏற்றியிருக்கிறாங்களோ இந்த சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள வழக்கு இந்த பள்ளிவாசல் கோயில் சர்ச்சையும் வழக்கு ஆக்கக்கூடாது, அந்த பிந்தி கட்டணத்தை தான் ஏற்றுக்கலாமே தவிர முந்தி கட்டப்பட்ட எந்த விஷயத்தையும் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு என்று ஒரு சட்டத்தை நரசிம்மராவிற்கு கொண்டு வர்றார். அந்த சட்டத்தின்படி இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய வழிபாட்டுத்தனம், எங்களுடைய அது இருக்குது, எங்களுடைய இது இருக்குது, எங்களுடைய சிலை இருக்குன்னா சொல்வது கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு மாற்றமாக வழக்கு போடுறாங்க, வழக்கை வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட் எடுக்கிறாரு, அதை செஷன்ஸ் கோர்ட்டில் தீர்ப்பளிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கோருவதற்கு உரிமை இருக்கிறது, அந்த வழக்கை நீங்கள் நடத்தலாம், தீர்ப்பு ஒன்று வரல, அந்த வழக்கை நடத்தலாம்னு சொன்னால் அது யாருக்கு சொந்தங்கிறத மறுபடியும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, மற்ற சிவில் வழக்கு மாதிரி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான். இது தொடர்ச்சியாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, நீதிபதிகள் தங்களை வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் நினைக்கிறார்கள், நாம் நினச்சதையெல்லாம் தீர்ப்பை வழங்கலாம்னு நினைக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டார்னு ஒரு வழக்கு போட்டாங்க. அவமதிச்சிட்டார்னு சொன்னால் அவர் என்னென்ன அவதூறுகளை சொன்னாரோ அதையெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தி அதுக்கெல்லாம் ஆதாரத்தை நிரூபிக்க சொல்லி அந்த ஊழல் ஆதாரத்தெல்லாம் வைக்க சொல்லி அதெல்லாம் விசாரித்தா நாரி போயிடும். அவர் ஊழல் குற்றச்சாட்டு மலிந்து விட்டதுன்னு சொல்கிறாரையானால் அந்த ஊழலைத்தானே விசாரிக்கணும், அது விசாரிக்க பல வருஷங்களாகவும் உன்னுடைய ஆதாரத்தை கொண்டாந்து போடுங்கன்னு. அப்போ ஒவ்வொரு நீதிபதியுடைய ஆதாரங்கள் அவற்றை இருக்கிறத கொண்டே போடுவார், அதெல்லாம் இல்லாமல் நீ மன்னிப்புகள், நீ பேசின தப்பு அவமதிச்சு விட்டாயின்னு சொல்லி அந்த வாய்ப்பு கொடுக்காமலே தீர்ப்பளித்து 6 மாதம் தண்டனைங்கிறான். இதெல்லாம் எதனால் கொடுக்க முடியுது, நீதிபதிகளுக்கு நம்ம நாட்டில் சட்டம் வகுத்தவர்கள் நீதிபதிகளுக்கு கடிவாளம் போடக்கூடிய வகையில் சட்டத்தை போடலை. ஒரு நீதிபதி நினச்சா யாரை வேண்டாலும் உள்ளே வைக்கலாம், எதுவும் கேள்வியெல்லாம் கேட்கல, நீதிபதி என்று ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி அது மாதிரி தான் மேலே இருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி பயங்காட்டி சிறையில் அடைத்து பயங்காட்டினா அடுத்து யாரும் பேச மாட்டான்ல, இதைத்தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களே தவிர நம்ம சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு பார்க்கவே இல்லை. அப்போ இப்படி போய்கொண்டிருக்குமே ஆனால் நாட்டில் வந்து எந்த ஒரு நீதியுமே இருக்காது. நீதிபதி நினச்சதெல்லாம் சொல்வார்னா எதுக்கு சட்ட புஸ்தகம், எதுக்கு அரசியல் சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ அந்த புஸ்தகத்தின்படி தான் தீர்ப்பளிக்கணுமே தவிர அவர் விருப்பத்தின்படியெல்லாம் தீர்ப்பளிக்க முடியுமா, முடியாது. விருப்பத்தின்படி தீர்ப்பளிக்கிறாங்க, ஹிஜாப் விஷயத்தில் அழிச்சாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் விருப்பத்தின்படி இஷ்டத்தின்படி தான் தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு வந்து ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில் நம்ம வந்து ஒரு களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீதிபதிகள் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது என்ற பிரச்சனை வரும் என்று சொன்னார். சட்டத்தின்படி வழங்காமல் அவங்க இஷ்டத்தின்படி வழங்குகிறார்கள் என்று சந்தேகம் வரும் என்று சொன்னால் அந்த நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு சரியா என்பதை விசாரிப்பதற்காக வேண்டி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முக்கியமான பிரமுகர்களை கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டும், அங்கே விசாரணை நடத்த வேண்டும். நீதிபதி சட்டவிரோதமாக தீர்ப்பளித்தால் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், நீதி சட்டத்தை பண்ணி தான் தீர்ப்பளிக்கணும். அவங்கள கேட்கறது மேலே ஒன்றும் இல்லை, நீதிபதிகளாக இருக்கிறவங்க கடைசியில் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்போ நீதிபதி தப்பாக தீர்ப்பளித்தா அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கணுமா இல்லையா, பல நாடுகளில் அது இருக்கிறது. அப்போ நீதிபதிகள் தவறாக தீர்ப்பளிப்பார்கள் என்று வந்தால் அந்த மாதிரியான பிரச்சனையை அது மட்டும்தான் விசாரிப்பாங்க, அதற்கு என்று ஒரு சட்டமன்ற மக்கள் பிரதிநிதி இருக்கணும், சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நல்ல ஒரு கல்விமான்கள், சிந்தனையாளர்கள், இந்த மாதிரி ஆட்களை கொண்ட ஒரு அமர்வு உண்டாக்கப்பட்டு அந்த அமர்வில் இந்த மாதிரி புகார்கள் விசாரிக்கப்படணும்.
அப்போ இவர் சரியாக விசாரிக்கலை என்று சொன்னால் நீ சட்டப்படி விசாரிக்கவில்லை என்று அவர் தண்டிக்கப்படணும். இப்போ நீதிபதிகள் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அந்த கவசத்தை வைத்து கொண்டிருக்க அப்படி சட்டம் இருக்குது. நீதிபதிகள் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று அந்த வாசல் திறந்திருக்கும் பொழுது அவங்க யாரை வேண்டாலும் எந்த காரணம் சொல்லாமல் உள்ளே வைக்கலாம். யார் வேண்டாலும் உள்ள பல வருஷங்களும் ஜாமீன் இல்லாமல் சின்ன சின்ன அற்ப கேஸுக்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கெல்லாம் ஜாமீன் இல்லாமல் உள்ளே வச்சு சித்திரவதை செய்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிக்கு அவர் நினச்சது செய்யலாம், நினச்சா ஜாமீன் இருக்கும்பார், நினச்சா இல்லைங்குவார். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நாட்டுக்கு நல்லதா? ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு நாட்டுக்கு இது சிறந்த ஒரு வழிமுறையான கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நாளைக்கு ஆட்சி மாறிட்டால் உங்களுக்கு எதனால் இது மாதிரி தான் வரும். ஆட்சியில் இருப்போம்னு யோசிச்சு பார்க்கணும், நீங்களே இருக்க போகிறதில்ல. நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக இந்த நீதிபதிகள் என்ன செய்வாங்க? அவங்க இஷ்டப்படி தீர்ப்பளிப்பார்கள். அப்போ இது மாதிரி நடக்கக்கூடாது என்று சொன்னால் நீதிபதிகள் தவறு செய்தால் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காமல் ஒரு தீர்ப்பு சரியாக இல்லையாங்கிற டாபிக் இல்லை. இவங்க இந்த சட்ட விதியை பேணாமல் தீர்ப்பளித்துட்டார்கள் என்கிற கிரவுண்டு வரும்போது மாத்திரம் அதை வந்து விசாரிக்க ஒரு மக்கள் சார்ந்த ஒரு குழு இருக்க வேண்டும். அந்த குழுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த குழு விசாரணை நடத்தி ஒரு நீதிபதி ஒரு சட்டப்படி செய்யவில்லை, அவர் இஷ்டத்திற்கு தான் சொல்லியிருக்கிறார் என்று தெரிய வந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து ஆகணும். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும். இதை எல்லா கட்சிகளுடைய கவனத்தையும் கொண்டு போக வேண்டும். இதை தேர்தல் நேரங்களில் இதை ஒரு இஷ்யூவாக ஆக்க வேண்டும். அப்போ தான் நீதிபதிகள் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராகவும் ஒரு சட்டம் வரும், நம்ம தான் நம்மளை அசைக்க முடியாத நிலையில் நம்ம இருக்கும் நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கூட நமக்கே அணிதிலைப்பார்கள் என்று சொன்னால் அது தட்டி கேட்கணுமா இல்லையா? அந்த ஒரு நேரத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம அடிமையில் அடியெடுத்தோம்னு சொன்னால் இந்த கோரிக்கை வலுப்பெறும். இந்த கோரிக்கை வலுப்பெற்று இந்த மாதிரி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் தவிர இந்த நாட்டில் நீதி கிடைக்காது. யாரை வேண்டாலும் உள்ளே பிடிச்சி போடலாம், எந்த கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை. நீதிபதி சொல்கிறார்ல, அவர் உள்ள வைனா வச்சு தான் ஆகணும். 6 மாதம்னா 6 மாதம், 1 வருஷம் ஒரு எந்த ஒரு சட்ட புஸ்தகமும் காட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த இதை நோக்கிய விழிப்புணர்வை நோக்கி மக்கள் என்ன செய்யணும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள்.